பல்லடத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்கி நான்கு பேர் உயிரிழந்த அதிர்ச்சியான செய்தியை அறிந்து மிகுந்த வேதனையடைந்தேன். நான்கு பேர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பல்லடத்தில் நான்கு பேர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். போலீசார் பேச்சுவார்த்தையை அடுத்து மறியல் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு கனகராஜ் சகோதரர் தனபாலிடம் மீண்டும் விசாரணை நடத்த சிபிசிஐடி முடிவு. என்எல்சி சுரங்க தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மிரட்டும் வகையில் சுற்றறிக்கை பிறப்பித்த விவகாரம். என்எல்சி மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கவும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நீதிபதி டிகாராமன் பரிந்துரை. திராவிட மாடல் சாதனைகளை அடுக்கிய பின் இப்போது மறந்தும் கூட குஜராத் மாடல் பற்றி பேசுவதில்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நன்றாக இருந்த இந்தியாவின் பொதுத்துறை கட்டமைப்பை பாஜக அரசு சீரழித்து சின்ன பின்னமாக்கிவிட்டது. தங்களுக்கு நெருக்கமான தொழிலதிபர்களுக்கு பொதுத்துறையை மடைமாற்றம் செய்வதை மட்டுமே பாஜக செய்து வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ஒட்டுமொத்த இந்திய மக்களின் நலன் என்பது சிலரது நலனாக சுருங்கிவிட்டது. இந்தியா முழுக்க இருக்கும் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் தனியார் கைக்கு போகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. மக்களுக்கு நன்மை செய்யும் மாநில அரசுகளை சிதைப்பதையே நோக்கமாக வைத்துள்ளது மத்திய பாஜக அரசு. ஒட்டுமொத்த இந்தியாவையும் சிதைக்க பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் மாநிலங்களை அழிக்கக்கூடிய படு பாதகமான பல மோசடிகள் நடந்துள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரபரப்பு குற்றச்சாட்டு. சனாதனம் குறித்து தான் பேசியதில் தவறு இல்லை, உண்மையைத்தான் பேசினேன், தான் பேசியது பலருக்கு வயிற்றறிச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி கூறியதில் எந்த தவறும் இல்லை, சனாதனவாதிகள் உருமுவது ஏன்? திராவிட கழக தலைவர் கி வீரமணி கேள்வி. சாதி முறையை நிலைநிறுத்துவதுதான் சனாதனம், இல்லை என மறுக்க முடியுமா? உதயநிதி பேச்சை கண்டு பாஜக பீதி அடைவது ஏன் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா கேள்வி. சனாதனமும் ஹிந்து மதமும் ஒன்றல்ல, சனாதனம் என்றால் என்ன என்று அமித்ஷா உள்ளிட்ட பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும் சிபிஐ பொதுச் செயலாளர் டி ராஜா வலியுறுத்தல். அமைச்சர் உதயநிதி கருத்துக்களை திரித்தும் சிதைத்தும் விஷம பிரச்சாரம் செய்யும் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு கண்டனம். சங் பரிவார் அமைப்புகளின் விஷம பிரச்சாரத்தை இந்திய மக்கள் நிராகரிப்பார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அறிக்கை. தேசபக்தி கடவுள் பக்தி பற்றி சான்றிதழ் கொடுப்பதற்கு பாஜக யார்? காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய் கேள்வி. சமதர்ம சமுதாயம் என்பதே காங்கிரசின் நிலைப்பாடு. கருத்துக்களை தெரிவிக்க அரசியல் கட்சிகளுக்கு உரிமை உள்ளது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கருத்து. சனாதனம் என்ற வார்த்தையை வைத்து பாஜக வியாபாரம் செய்கிறது சமாஜ்வாதி கட்சி தலைவர் சுவாமி பிரசாத் மௌரியா கண்டனம். சனாதனம் தொடர்பான கருத்தை திரும்பப் பெற்று அமைச்சர் உதயநிதி மன்னிப்பு கோர வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு டெல்லி பாஜக தலைவர்கள் கடிதம். டெல்லியை தொடர்ந்து பீகாரிலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு. சனாதனத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்ததால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பாய்ந்தது. பிரபல ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடன் தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆராய்ச்சி மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஆராய அமைச்சர் பிடிஆர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து.
சென்னை வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவுக்கான நுழைவு கட்டணம் 115 ரூபாயிலிருந்து 200 ஆக உயர்வு. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளின் இலவச கட்டணம் நீடிப்பதாக வனத்துறை அறிவிப்பு. தென்காசி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. மெயின் அருவி 5 அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குளிக்க தடை. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்னிந்தியாவில் 5 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. டெல்லியில் நடைபெறும் G20 மாநாட்டிற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வராதது வருத்தம் அளிக்கிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கவலை.